மாப்பிளையா? பரவாயில்ல, நல்லா இருக்காரு மாப்பிள்ள. இல்லை கண்ணாடிய போடு, மாப்பிள்ள இங்க இருக்கார். இவர் மாப்பிளையா? பரவாயில்ல, இவரு சுமாரா இருக்காரு. சார் எல்லாரும் பொண்ணு பார்க்க தானே வந்தீங்க? ஆமா சார். பின்னியே எங்க அப்பாவை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்த பிற்பாடு தானே பொண்ணை பார்க்கணும். சார் எங்க அப்பாவை பார்த்து மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க, ஒண்ணு நல்லாவே இருக்கும். ஆமா, நீ எங்கடா போயிட்டு வர்ற? இந்த முறிந்த உறவு நாடக ரிஹர்சல் இல்ல, அதுக்குதான் போயிட்டு வரேன். இன்னைக்கு மாப்பிள்ளைய பிடிச்சி உதைக்கிற சீன் சார். குட்டா பாருங்க உத, இந்த மாப்பிள்ளைய உத 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 உதச்சி மூக்கன அடியெல்லாம் கை போய் கண்ணாடியில தானுங்களா? அது ஒரு பெரிய கதைங்க. இவன் தொட்டுள்ள குழந்தையா இருக்கும் போதே போட்ட கண்ணாடி. அது கிடக்கட்டும்பா, கல்யாண விஷயத்த பேச முடியுங்க. சீர் வரிசை கல்யாண செலவு இதெல்லாம் யாருது? வந்த விஷயத்த பேசுங்க. தம்பி சொல்றது சரிதான். ஆமா, நீங்க எந்த பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிறீங்க? நானா? நிச்சயதார்த்த செலவு உங்கது, கல்யாண செலவு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிறது. இவ்வளவு செலவையும் பண்ற நீங்க மறு வீட்டு செலவை ஏத்துக்காமையா போறீங்க? அது சரி. ஆக நீங்க எந்த செலவு பொறுப்பையும் ஏத்துக்க மாட்டீங்க. பொண்ணுக்கு மட்டும் பஸ் செலவுக்கு கொடுத்து அனுப்பிச்சு கொடுங்க, அப்படித்தானுங்களா? பொண்ணுக்கு பஸ் செலவு கொடுக்குறோம் எங்க அப்பா எப்ப சார் சொன்னாரு? அதுவும் இல்லையா? இல்ல இல்ல சார், என் தங்கச்சி லட்சுமி அவதாரம், அவளையே உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு மேல உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஓஹோ, லட்சுமி அவதாரமா? அப்ப பொண்ணை பாத்துட்டோம்னா நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நாள் வச்சுட்டு போமா? வரதா, பொண்ணை கூப்பிடு. அப்ப சார் ஒண்ணு வருது, கொஞ்சம் வைக்கப்படுற மாதிரி இருங்க. ஆமா, என்னங்க பொண்ணு ரொம்ப சின்னதா இருக்க? ஐயோ, பொண்ணோட தங்கச்சி பாருங்க, பொண்ணு வருது. அது உண்மையா இருந்தா சுமதிக்கு எப்பவோ கல்யாணம் ஆயிருக்கணுங்க. இப்பெல்லாம் நரகத்துல தான் நிச்சயதார்த்தம் நடக்குது. அப்படி இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஜன்னலோரம், பீச், அப்படி எப்படித்தான் நிக்கிறீங்களே. பரவாயில்ல, ஆடிய பாதம் இன்னைக்கு தான் நான் போறேன். வயசான காலத்துல போறேன்னு மொட்டையா சொன்ன நான் சிங்கப்பூர் போற சொல்ல வந்தேனுங்க. அம்மா குத்துக்கிட்டீங்களா? குத்துவாங்க, புறப்படுற டைம் தான். இப்ப நான் இங்க முக்கியமா வந்தது புறப்படுறதுக்கு தானே. கேளுங்க, இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த. ஓஹோ, குமரன்னு பேரு, தங்கமான குணம், என் ஸ்நேகிதரோட மகன். இனிமே எல்லா பொறுப்புகளையும் இவர் தான் கவனிக்க போறாரு. வணக்கம். ஆஹா, தம்பி வணங்கும் போது கை வணங்குது, கால் வணங்குது, தலை வணங்குது, எல்லாமே வணங்குது. அதுல பாருங்க, இந்த காலத்துல சில பிள்ளைங்க வணக்கம்ங்கிறது ஒத்தப்பேங்கிற மாதிரி இருக்கும். இது பரவாயில்லை. அப்போ நீங்க இன்னைக்கே புறப்படுறீங்களா? ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க சார். அடடே, என்னங்க இன்னைக்கு என் மகன் நாட்டியத்துக்கு உங்களை தலைமை தாங்க சொல்லலாம்னு நினைச்சேன். என்னங்க நாட்டியம்? மாம்பழ நாட்டியம். மாம்பழ நாட்டியமா? ஏங்க அப்படி ஆடாட்டம் என்னங்க? என் மகன் வரன்னு சொல்லி கொடுத்தானே, என் மகன் மாம்பழத்தோட மேடைக்கு வந்து அது எப்படி எப்படி ஆடுதுன்னு பாருங்களேன். என்னங்க இது? மகங்கிறீங்க, மாம்பழங்கிறீங்க, ஆடுதுங்கிறீங்க, அப்படியெல்லாம் ஆட விடலாங்களா? அப்படி ஒரேடியா மட்டம் தட்டிடாதீங்க. நாட்டுல இப்ப கலைகளுக்குத்தான ஒரே வரவேற்பு. நிஜமான குறைச்சி வந்தா 10 பைசா போட மாட்டீங்க. நாடகத்துல எவனாவது ஒருத்தி குறைச்சி வேஷம் போட்டுக்கிட்டு நும்தலக்கா நும்தலக்கா நும்தலக்கான்னு டான்ஸ் ஆனா 10 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பாப்பீங்க. சோன்னு பொழிகிறாரு, ஒரேடியா நெடுகிறாரு. இந்த கண்ணாடியை முன்னாடி நான் எங்கேயோ பார்த்தம் போல இருக்குது. எங்க சார் பாத்துருக்கீங்க? தபால் ஆபீஸ், ரயில்வே ஸ்டேஷன், பேங்க், பணம் மாத்திர இடங்கள்லாம் ஸ்டாம்ப் அளவுக்கு போட்டோ வச்சு அழகா பிரேம் போட்டு ஜாக்கிரதைன்னு போட்டு போட்டிருப்பாங்களே. அந்த போட்டோல ஒரு முகம் மாதிரி தெரியுது. ஐயா, அவன் என் மகங்க, வேற யாரையோ பாத்துருக்கீங்க. இவங்க பரம்பரை கலைஞர்கள், அதனாலதானே என்னமோ கஷ்டத்திலேயே இருக்கிறாங்க. மாமா 5000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொன்னாலும் சரி, வேற தொழிலுக்கு போக மாட்டாங்க. கலைதான் இவங்களுக்கு தெரியும். இங்க உள்ள சூழ்நிலையை பார்த்தவனே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். தம்பி கட்டிக்கார பிள்ளையாண்டா. ஆமா, ஏன் சார் இவளையே உங்க மகன் ஆத்தியத்துக்கு தலைமைதாங்க வைக்கலாமே? இவர் நல்லா பேசி பழக்கம் உண்டுங்களா? 5 வயசுலயே பேசி பிச்சு ஓடி எங்க அப்பா சொல்லுவாருங்க. அதே மாதிரி இப்ப மேடையில வளர மாட்டாரு. கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும்ல? இருக்கும், நிச்சயம் இருக்கும். அப்போ நாங்க போயிட்டு வர்றோம். பாத்தீங்களா? இருங்க சார், ஒரு 2 ரூபாய் பணம் இருந்தா கொடுத்துட்டு போங்க. 2 ரூபாயா? எதுக்கு? தலைவர் ஆவறீங்க, மாலை போட வேண்டாம். அப்போ தலைவர்களெல்லாம் பணம் கொடுத்தா தான் மாலையா? இல்லாட்டி அவன் சார் போடுவான். பெரிய ஆள்டா இருக்கா, உங்களுக்கு போய் பிறந்திருங்க. சார் சார் வணக்கம். வணக்கம், வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். கடனா ஒரு ரூபாய் கொடுங்க. இவர் பேர் சின்ன ஐயா. இவர் குறை என்ன ஐயா? ஒரே ஒரு ரூபாய் வேணும் ஐயா. யார பார்த்தாலும் ஒரு ரூபாய் கேட்பாரு. யார பார்த்தாலுமா? இந்த ஊர்ல 18 லட்சம் பேர் இருக்காங்க. பாதிக்கு பாதி பேர் கொடுத்தா கூட ஒரு பெரிய ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்கலாமே. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? ஃபேக்டரினா சைக்கு தகராறு, 2 கணக்கு எழுதுறது, சொத்தை 6 பேருக்கு எழுதி வைக்கிறது, ஒரே குழப்பம். அந்த தொல்லையே வேண்டாங்க சார். ஒரே ஒரு ரூபாய் கொடுங்க சார். ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம்ங்கிற மாதிரி இவருடைய கொள்கையை ஒரே ரூபாய் தான் கடன் வாங்குறது போல் இருக்கு. செக்ரட்டரி தேங்க்யூ சார், போயிட்டு வாங்க சார். இதை பாருங்க, இனிமே இவர் தான் உங்க மேனேஜிங் டைரக்டர். நான் திரும்பி வர வரைக்கும் எல்லாரும் நல்லபடியா நடந்துக்குங்க. நாக்காரினால பயமா இருக்குங்க. நாக்காரி உட்காரத்துக்குமே இந்த நாட்டுல எவ்வளவு போராட்டம் நடக்குது. நான் ஒதுங்கி பயப்படாதவா. ஓகே, சும்மா பதவி வசந்தாலே ஆட்டம் தான் போல் இருக்கு. குமரா, நீ இந்த நாக்கால உட்கார்ற காட்சியை பார்க்கணும்னு தான்ப்பா நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கும் ஒரு நிம்மதி. பிளேனுக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். செக்ரட்டரி பாசா பாசுனா குறைஞ்சபட்சம் 10 லட்சமாவது கடன் இருக்கணும். நான் காரணா கூட கை நீட்டி வாங்கினது இல்ல. சார்னு கூப்பிட்டா போதும். சார் உடனே கூப்பிடுற. என்னதெல்லாம் யானை, சிங்கம், மானு இதெல்லாம் வேண்டாம். புத்தர், இயேசு, வள்ளலார் இது மாதிரி பொம்மையா கொண்டு வைங்க சார். என்ன டெய்லர்? ஜென்ஸ் டெய்லர். ஏன் டெய்லர்? ஏன் டெய்லர்? ஐயா சொல்லி அனுப்பிச்சாங்க, சூட்டுக்கு அளவு எடுத்துட்டு போக வந்தாங்க. எனக்கு சூட் எல்லாம் வேண்டாம். இல்ல சார், நீங்க மேனேஜிங் டைரக்டர் ஆச்சே, பரவாயில்ல இருக்கட்டும். அளவு எடுத்துக்கப்பா. அளவெல்லாம் வேண்டாம். ஆளை பார்த்துக்கிட்டு இல்ல, ரெடிமேட்ல ஒரு பிளாக் சூட்டு ஒரு ஒயிட் சூட்டு 2 எடுத்து வைங்க. இந்தப்பா தன்னை போல பொறுத்தியா என்னன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதையே வச்சுக்கிட்டு உன் அளவுக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்துட போறேன். செக்ரட்டரி, ஆபீஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்துக்கு போன் பண்ணி பைண்ட் பண்ண திருக்குறளா 10 புத்தகம் வாங்கி ஆளுக்கு ஒண்ணு கையில் கொடுத்து ஒழுங்கா படிக்க சொல்லு. ஆஹா, அதனாலதான் எத்தனை கருத்துகள், அறிவுரைகள் என்ன எழுங்க. 10 புத்தகம் ஏன் 11 தான் கேளுங்க. ஏன் சார்? நானும் இது வரைக்கும் படிச்சதே இல்லையே. இப்பொழுது உயர் திரு குமரன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். வாங்க சார், பேசுங்க. என் தலை சுற்றுகிறது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், ஏன் எல்லாருக்கும் தெரிந்த தமிழிலே பேசுகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, நலம் நலமறியாவா? ஐயோ, இது கடிதம் எழுதுற போது அல்லவா? வணக்கம். விட்டு போறியே. இல்ல இல்ல, பேசுங்க, தைரியமா பேசுங்க. எனக்கு என்ன பயம்? எனக்கு கை கால் நடுங்குகிறது. ஆதாரமாக இதை பிடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஐயோ, 2வது வாட்டி சொல்கிறேனோ. வந்து இன்றைக்கு இந்த நாட்டியத்திற்கு மாற்றம் அரங்கேற்றம் அல்ல, என்னுடைய பேச்சுக்கும் இன்றுதான் அரங்கேற்றம். வணக்கம். 3வது வாட்டி சொல்றேனா? பரவாயில்லை, நல்ல வார்த்தை தானே. இது எத்தனை வாட்டி சொன்னால் என்ன? இன்று நீங்கள் எல்லாம் வசமாக என்னிடம் மாட்டிக்கொண்டீர்கள். இல்லை இல்லை, நான் உங்களிடம் வசமாக மாட்டிக்கொண்டிருக்கிறேன். போய்விடாதீர்கள், பொறுமை வேண்டும். அரங்கேற்றம் அல்லவா? இப்பொழுது நான் இந்த மேடையில் நிற்பது எப்படி என்றால், ஒரு இந்த மேடை ஒரு விலையுறந்த ஒரு வெள்ளித்தட்டு. 800 ரூபாய் இருக்கலாம். ஏன் எவ்வளவு ஜாஸ்தி? எவ்வளவு கொடுக்கறதுக்கு இல்லை, ஒரு 400 100 ரூபாய் வெள்ளித்தட்டு மாதிரி. இப்பொழுது சுமதி தேங்காய், நான் வந்து இந்த மேடையில் நிற்பது சகோதர பெரியோர்களே 800 ரூபாய் வெள்ளித்தட்டில் ஒரு 8 அணா தேங்காய் போல் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆமாம், கலை அது வந்து ரொம்ப பெருசு. ஆமாம், அளவில்லாத ஒரு பெருசு கலை. இந்த கலை என்பது பாட்டில் எடுத்துக்கொண்டால் இழந்த பழம் இல்லை. இப்பொழுது மாம்பழம், நமக்கு இப்பொழுது மாம்பழம் இழந்த பழம் வேண்டாம். அது கலை. இந்த சிதம்பரத்தில், நம்ம சிதம்பரத்தில் இவர் இந்த ஈஸ்வர பெருமான், முருகன் அப்பா அவர் ஒத்தை காலில் நிற்கிறாரு. அது ஒரு பெரிய கலை. ஆமாம், இந்த மவுண்ட் ரோடு ரவுண்டானாவில் இந்த ஆட்டோ ரிக்ஷா டொரு என்று சுற்றி கொண்டு வருவது போல் நமது நாட்டியமணி அந்த பெண்மணி கிருகிரு கிருகிரு என்று சுற்றி வந்தார்களே, அது அது ஒரு கலை. ஆமாம், மனைவிமார்கள் இறந்துவிட்டால் அவர்களுக்கு கட்டடம் கட்டுகிறார்கள். நமது ஷாஜகான் அவர்கள் இறந்து போன அவர்களுடைய மனைவி எழுந்திருக்கவே கூடாது என்று பெரிய தாஜ்மஹாலை கட்டி ஒரே அமுத்தாக அமைத்திருக்கிறாரே. கலை கலை என்று நமது நாட்டில் எல்லாமே கலைந்து கொண்டே வருகிறது. கலை என்றால் தமிழில் ஆடை, அதாவது மானம், அது குறைந்து கொண்டே வருகிறது. இப்பொழுது காந்தி அவர்கள் ஆடை குறைத்தார் என்றால் அது அவர் போர்த்தி கொண்டார். அது எப்படி இது எப்படி என்ன விளையாட்டா? இந்த கலை நாடெல்லாம் பெற வேண்டும், வீடெல்லாம் எல்லாரும் ஆட வேண்டும், குடும்பமே ஆட்டம் காண வேண்டும். ஆமா, அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் இறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் வணக்கம் தான். அதேதான் என்னது பால் இன்னைக்கு வேண்டாம். நேற்று சாப்பிட்டீங்களே. நேற்றுங்கிற பேச்சை கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆண்டவன் கண்களை பின்னால வைக்காம ஏன் தெரியுமா முன்னால வச்சிருக்கான்? கோ ஃபார்வர்ட், முன்னேறு முன்னேறுங்கிறதுக்காகத்தான். செக்ரட்டரி, என்ன ட்ரெஸ் இது? உடம்புல என்ன சுத்தி இருக்கிற? தமிழ்நாட்டு படவை, குளிருக்கு போத்திக்கிட்ட மாதிரி இருக்கு. ஒண்ணு பண்ணு, கையில ஒரு முரத்தை வச்சுக்க. புலி வருதா வருதான்னு பாரு. புலி வந்ததுன்னா முரத்தாலே அடிச்சு விரட்டு. இந்த காலத்துல இப்படியா ட்ரெஸ் பண்றது? அங்க பாத்தியா செவத்துல ஒரு பொம்பளை தொங்குற அரையும் குறையுமா? அது மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். இந்த காலத்தில் பெண்கள் சிப் உடை அணிய வேண்டும். ஹலோ ராஜசேகர், பாண்டிச்சேரியில இருந்து எப்போ வந்தாப்ல? நைட்டா? காலையில வந்து காலட்டா? ஏன் பெங்களூர் போறாப்லையா? சதா மிதப்பிலே இருக்காப்ல இருக்கு. குட் குட், தட்ஸ் ஃபைன். செக்ரட்டரி, இன்னைக்கு என்ன சமையல்? முட்டைக்கோஸ் பொரியல், கொத்தவரங்காய் கூட்டு, வெண்டைக்காய் சாம்பார், கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், காய்க்காய், என்னென்ன காய் உண்டோ அத்தனையும் போட்டு அவியல். வாட்? கோழி முட்டையே அசைவத்திலிருந்து மெல்ல மெல்ல உருண்டு சைவத்துக்கிட்ட வரும்போது அவியலா? நான்சென்ஸ். நான் சொல்றபடி செய். ஆடு முதல் கருவாடு வரை, எறா முதல் புறா வரை எல்லாத்தையும் பிடிச்சி நொறுக்கு. குப்பமேட்டில் தெரியுது, அதை ஒரு நல்ல கோழியா பிடிச்சாந்து ஃப்ரை பண்ணி ட்ரை பண்ணி தந்தூரி சிக்கன் வை. இதுக்கிடையில கேப்ல சாப்பிடறதுக்கு சூப்பு வை. ஓகே. நேற்று சைவம்னு சொன்னீங்க. நேற்றுங்கிற வார்த்தையை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு இப்பதான சொன்னேன். யூ டூ வாட் ஐ சே.